வணக்கம். அதிமுக அலுவலர் தலைமை அலுவலகத்தில் போடப்பட்ட சீலை அகற்றிட்டு அந்த சாவியை வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்க சொல்லி நேற்று நீதிமன்றம் உத்தரவு போட்டது. எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த உத்தரவை வாங்கிக்கிட்டு போய் வருவாய் கோட்டாட்சியர் அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சீலை அகற்றவும் இல்லை, சாவியை எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒப்படைக்கவும் இல்லை. காரணம்லாம் நிறைய இருக்குது. பொதுக்குழு அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு ஓபிஎஸ் தலைமை செயலகம் வந்தார், அவருக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் அங்கே இருந்த ஆட்கள், அடியாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள், அவங்களுடைய அடியாட்கள் எல்லாமே அங்கே இருந்து ஓபிஎஸ்ஸை வந்து அலுவலகத்தில் உள்ளே விடாமல் போயிட்டாங்க. அலுவலகம் வந்து அப்போ யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா, அப்போ தலைமை கழக செயலாளராக இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, அலுவலகத்தை பராமரிக்கிறது, அலுவலகத்தை பாதுகாக்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலை. அதுக்காக குண்டாசெல்லாம் கொண்டு போயிருந்து அடைக்கக்கூடாது, அது மாதிரி அடைச்சி வச்சுருந்தார். எப்படியா இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவரும் தெளிவாக இருந்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா பொதுக்குழுக்கு வர வேண்டிய 4 மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக பொதுக்குழுக்கு போகலை. ஏன்னா அந்த பொதுக்குழுவை அவரே கூட்டலை. ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் தான் பொதுக்குழு கூட்டணும். அவருக்கு அந்த பொறுப்பு இல்லை, அவரை வந்து யாருமே கன்சிடர் பண்ணலை. இவங்களாக பொதுக்குழு கூட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் வந்து, 2/3 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் போட்டாலே நம்ம சிறப்பு பொதுக்குழு கூட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டுறாங்க. கூட்டினப்போ அவர் வந்து பொதுக்குழுக்கு போகலை. கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் அப்படிங்கிற முறையில் அவர் போகலை. போகலைன்னா அவருக்கு காரணம் அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும். அதனால் அவர் போகலை. அவர் அங்கே போகாமல் என்ன செஞ்சார், தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். அவர் வந்தது வந்து, அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் எந்த நேரம் வேணாலும் கட்சிக்கு வரலாம், அலுவலகத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் அவர் அலுவலகத்துக்கு வர்றார். இங்கே இருந்த எடப்பாடி தரப்பு 4 மாவட்ட செயலாளர்கள் வந்து அவர் மேலே கல்லை தூக்கி வீசறிகிறாங்க, கட்டையை கொண்டு போய் வீசறிகிறாங்க. அப்போ ஓபிஎஸ் தரப்போடு வந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்க ஓடி போயிடுறாங்க. போலீஸ் வந்து ஓபிஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நீதிபதி கேட்ட கேள்விகளில், ஓபிஎஸ்க்கு மட்டும் ஏன் பாதுகாப்பு கொடுத்தீங்க, அலுவலகத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ கும்பல் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுக்கு பிறகு தான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகு போலீஸ் குவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு. ஏன் வந்து ஓபிஎஸ் வந்து பொதுக்குழுக்கு போகாமல் இங்கே தலைமை அலுவலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. பொதுக்குழு வந்து கண்டிப்பாக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் ஓபிஎஸ் தான் கூட்டணும். ஓபிஎஸ் கூட்டாதது வந்து பொதுக்குழுவே கிடையாது, அந்த பொதுக்குழுவே செல்லாது அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறார். அதே போல் தான் வந்து இங்கே அலுவலகத்துக்கு வந்தார், அலுவலகத்தை இன்சார்ஜ் மகாலிங்கம் வந்து என்ன செஞ்சார், பூட்டிட்டு சாவியை பூட்டிட்டு அவரும் ஓடி போயிட்டார். இப்போ என்ன தான் செய்வாங்க, ஓபிஎஸோட கூட வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் தெரியல, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க என்ன செய்கிறாங்க, கதவை உடச்சிட்றாங்க. அதிமுக அலுவலகத்தை உடச்சிட்டாங்க. ஓபிஎஸ் இதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் உள்ளே போனார், அவருக்கு தேவையான பொருளாளர் அப்படிங்கிற முறையில் தேவையான சில ஃபைல்கள்லாம் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி நடந்த சம்பவம். இந்த சம்பவங்கள் வந்து அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து ராயப்பேட்டையில் அங்கே இருக்கிற அலுவலகத்தில், அதிமுக அலுவலகத்தில் வந்து உளவு பிரச்சனை நடக்கும்போது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் உயர் அதிகாரிகள், வருவாய் கோட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவ்வளோ போலீஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போட்டும் ரெண்டு பேர் தரப்புமே வந்து இதுவே பண்ண முடியல, அவங்கள கலைஞ்சு போக வைக்கவே முடியல. 144 போடுறாங்க உத்தரவு, அப்புறம் 145 போடுறாங்க. இனிமேல் இப்படி விட்டோம்னா சரிப்பட்டு வராது, பொதுக்குழு வேறு அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே முடிஞ்சோன்னா கும்பல், ஒரு கும்பல் இங்கிட்டு வரும், உள்ளே ஏற்கனவே ஓபிஎஸ்ஸும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் பொதுக்குழு முடிச்சுட்டு ஒரு கும்பல் இங்கே வந்துச்சுன்னா திரும்பவும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால என்ன செஞ்சாங்க, வருவாய் கோட்டாட்சியர் வந்து நேராக வந்து அதிமுக அலுவலகத்தில் வந்தாங்க. வந்தப்போ அங்கே ஓபிஎஸ் அவர் ஆதரவாளர் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு எல்லோரும், நாங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அலுவலகத்தை சீல் வைக்க போகிறோங்கும்போது அப்போயே அவர் சீல் வைக்காதீங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ்ஸும் அவர் ஆதரவு வெளியே தள்ளிட்டு வந்து அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சிட்டாங்க. சீல் வச்ச பிறகு அவர் என்ன செய்வார், நீதிமன்றத்தில் அவரும் போய் அதிமுக சீல் வச்சது தப்பு, அதை அகற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி தரப்புமே அகற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இதில் வந்து விசாரணை வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட இருக்குது. இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு இந்த விஷயம் வருது. இவங்க விசாரிக்கிறாங்க, ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் எல்லா ஆவணங்களும் இருக்குது. ஒரு நியாயமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணணும். அதுக்கு அவகாசமே இல்லாமல் நீதிபதி வந்து இந்த உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. சீல் அகற்றிட்டு நீங்கள் உடனே வந்து எடப்பாடி தரப்பிட்ட வந்து சாவியை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து தான் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னென்னா, இன்னும் வருவாய் கோட்டாச்சாரி 25ஆம் தேதி தான் விசாரணை பண்ணுறாரு. ரெண்டு தரப்புக்குமே நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவங்க போய் நிறைய ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். காவல்துறையில் மட்டும் சில வீடியோக்களை கொடுத்துருக்குறாங்க, அதுவும் பெரிய அளவில் கொடுக்கல அப்படிங்கிறத அவரே நீதிபதியே சொல்லியிருந்தார். நான் லைவில் பார்த்ததை கூட நீங்கள் கொடுத்த வீடியோலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதிலே நிறையா தெரிஞ்சிருக்கும், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, யார் முதல்ல வந்து தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறது விஷயந்தான் அதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதையும் பற்றியுமே யோசிக்கவே இல்லை. ஆடியோ இப்போ வருவாய் கோட்டாட்சியர் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கள்ட்ட தான் வந்து இந்த சாவியை யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற முடிவு அவங்க தான் எடுக்கணும். உயர்நீதிமன்றம் வந்து இந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட வழக்கறிஞர் திருமாறன் அவர் வந்து சொல்லியிருக்கார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, இது வந்து சிவில் நீதிமன்றம் வந்து தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய முரண்பாடான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போக போகிறாரு, இந்த வழக்கை எதிர்த்து போக போகிறாரு. சாவியை வந்து அவங்கள்ட்ட எடப்பாடி தரப்பட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஓபிஎஸ். சரி, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ விசாரணை வருவாய் கோட்டாச்சியர் விசாரணை பண்ணிட்டு தான் இவங்க வந்து ஃபுல் டாக்குமெண்ட்டை வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் சீல் அகற்றுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சீல் அகற்றிட்டு சாவி எடப்பாடிகிட்ட கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் இருக்குது. இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் வந்து ஓபிஎஸ் சறுக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. வங்கி அதிமுக வங்கி கணக்கு வழக்கில் திண்டுக்கல் சீனிவாசன், தற்போது நியமிக்கப்பட்ட பொருளாளராக நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பு லெட்டரை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க செஞ்சுருக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து ஒரு புது கணக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கட்சி பேரில் ஒரு புது கணக்கு ஓப்பன் பண்ணி அதை வந்து தான் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து நிர்வகிச்சிட்ருக்காரு. அதுக்கு தான் வந்து வங்கி நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. பழைய கணக்கு வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஓபிஎஸ்ஸுக்கு இது சருக்கல்னு சொன்னாங்க, இது சருக்கல் இல்லை. இன்னும் வந்து ஓபிஎஸ் வந்து பழைய வங்கி கணக்குகள் எல்லாமே வந்து அவர் தான் நிர்வகிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதை தாண்டி சசிகலா சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க. சசிகலா என்ன சுற்றுப்பயணம் செய்கிறாங்க, அதனால் என்ன பிரயோஜனம், ஒன்றுமே பெரிய பிரயோஜனமே கிடையாது. அவங்க சுற்றுப்பயணம் செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அதிமுக திரும்ப கைப்பற்ற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் வந்து சசிகலாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, கூவந்தூரில் வந்து அவங்க அன்னைக்கு இல்லை அப்படின்னா எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எடப்பாடி பழனிசாமினாலேயோ வேறு யாருனாலேயோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எம்எல்ஏக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில் இருந்தாங்க. கொஞ்சம் வெளியே விட்டாலும் ஓபிஎஸ்ட்டை ஓடி போகிறதுக்கு ரொம்ப தயாராக இருந்தாங்க. வேனில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா சண்முகநாதன், அப்போ எம்எல்ஏ இருந்தார், மினிஸ்டராக இருந்தவர், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா வேன்லேருந்து இறங்கி ஓடி போய் ஓபிஎஸ்ஸோட சேர்ந்துட்டார். அது மாதிரி ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு மனநிலைக்கு நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சசிகலா வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு வந்து அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் அவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க, எடப்பாடியே முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போவும் அந்த நன்றி விசுவாசத்தை மறக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 எம்எல்ஏக்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து சசிகலாட்ட வந்து இன்னும் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து இன்னும் சசிகலாட்ட பேசுகிறாங்க, அம்மா நீங்கள் இது மாதிரி சுற்றுப்பயணம் வாங்க, கொஞ்சம் தொண்டர்களை சேருங்க, நாங்கள் உங்கள் சைடு வர்றதுக்கு தயாராக இருக்கோம், எதையுமே நாங்கள் மறக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா இந்த சைடு சுற்றுப்பயணம் வந்துட்டுருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் பையன்கள் ரவீந்திரநாத் அண்டு ஜெயபிரதீப் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ புரட்சி பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து ஓபிஎஸ்ஸை வச்சு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொங்கு பெல்ட் வரைக்கும் போகிறதுக்கு எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து தொண்டர்கள் ஆதரவு தான் தமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ் வந்து உறுதியாக நினைக்கிறார்.
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு இதுக்கெல்லாம் செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத்தோட அதிமுக எம்பி பதவியை வந்து அவர் அதிமுக எம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையுமே நாடாளுமன்றத்துக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்து அவர் சுயேச்சை எம்பியாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. எடப்பாடியும் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஓபிஎஸ் அதை வந்து போராடி நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில தான் வந்து மோடி தமிழகத்துக்கு 28ஆம் தேதி பிரதமர் மோடி வர்றார். வரும்போது அவர் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கமணி வீட்டில் திரும்பவும் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன ரைடு பண்ணாங்க, இன்றைக்கி குட்கா விவகாரத்தை வந்து மத்திய அரசு வந்து விஜயபாஸ்கர் மேலே அந்த விசாரணையை திரும்பவும் தீவிரப்படுத்துறதுக்கு தூசி தட்டி எடுத்திருக்காங்க, எடுத்துகிட்டு மாநில அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் பாலியல் குற்ற வழக்கு ஒன்று இருக்கே, அந்த வழக்கும் இப்போ விசாரணைக்கு வருது. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசு வந்து ரைடு அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க, ரைடும் அடிக்கிறாங்க, வழக்குகள் வந்து பதிவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. மாநில அரசும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக ரைடு அடித்து அப்படியே வச்சுருக்கிறாங்க. எல்லாமே எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்காமையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா எடப்பாடி கூட இருக்கிற எல்லா டீமுமே காலியாகிடும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ்ஸும். விரைவில் அது நடந்தால் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு அதிக அளவில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஆஸ்பத்திரியில் அவர் சும்மா இல்லை, அவர் வந்து நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கிறாரு, எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. சில எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு தான் அந்த ஆதரவு தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லா எம்எல்ஏக்களுமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் நியாயம் இதெல்லாம் கிடையாது, ஸ்வீட் பாக்ஸ் பணம் தான் அவங்களுக்கு தேவை. பணம் கொடுத்தா யாருமே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத பணம் தான் நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிறது ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப லேட்டாக புரிஞ்சிருக்கிறார். கட்சி வந்து பழைய மாதிரிலாம் கிடையாது, ஓட்டுக்கே காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது எம்எல்ஏக்களையும் சரி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி எல்லாத்தையுமே காசு கொடுத்து தான் விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அதிமுகவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நன்றி.